ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் நம்பர் 8 தமிழக வரலாறு டாபிக் இயர்லி ரிவால்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டின் தொடக்க கால கிளர்ச்சிகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சமச்சீர் புக்கில் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஃபேக்ட்டுமே நம்ம வந்து இதில் கவர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இது ஒன்றே போதும் வந்தால் இருக்கும். பட் வீடியோ பார்த்துட்டு புக் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டாலும் இந்த டாபிக் நீங்கள் பக்காவாக ரெடி ஆகிட முடியும். ஓகே, சரி பார்த்துடலாம். ஸோ பார்க்க போகிற டாபிக் என்ன சொன்னது தான் ஏர்லி ரிவால்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. சோர்ஸ் பாருங்கள், 10th வால்யூம் 2 நான் வந்து எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரிக்கு சமச்சீர் புக் போதுமானதாக வந்து இருக்கும். வெளியிருந்து சில விஷயங்கள் கவர் ஆகுது அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணும், அதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம தொடங்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஓகே. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முக்கிய தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டை பாருங்கள், கிளியராக ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஹிஸ்ட்ரி ஈஸியாக முடிக்க முடியும், ரைட்டு. இதில் கவர் பண்ண போகிற விஷயங்கள் பாளையக்காரர்ஸ், புலிதேவர், வேல் நாச்சியார், மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை, வேலூர் சிப்பாய் கழகம் அண்ட் 57 நடைபெற்ற பெருங்கழகம். ஓகே, ரைட். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டென்ட் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். வீடியோ ஓகேவாக இருக்குன்னா பார்ட் 2 வந்து வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். எப்போவுமே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விட்டக்குறை தொட்டக்குறை நிறைய வந்து பின்னாக இருக்கும். இந்த டாபிக் கொடுக்கல நான் படிக்க மாட்டேன் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில டாபிக் சிலபஸ்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. வார் ஹிஸ்ட்ரியில் சில முக்கியமான வார்லாம் வந்திருக்கு, அதை நீங்கள் படிக்காமல் விட்டுறக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் கர்நாடிக் வார், இன்னொன்று மைசூர் வார், மைசூர் போர்கள், மராத்தா வார், இன்னொன்று பானிப்பட்டு, பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர், எல்லாமே முக்கியமான விஷயமாக இருக்கும். ஒரு சில வார்கள் எக்ஸாம்பிள் கர்நாடிக் வார், மைசூர் வார்லாம் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, படிக்க வேணாம் அந்த மாதிரி தோணும். பட் இதை படித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ பார்க்க போகிற டாபிக், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கர்நாடிக் வார் தான் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும். ஸோ கர்நாடிக் வார் நம்ம பார்த்தே ஆகணும், ரைட்டா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வார் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது. வார் நான் தனியாக வந்து டீச் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். இதில் மொத்தமாக 3 வார் கண்டக்ட் பண்ணுவாங்க. 1746 இருந்து 48 வரைக்கும் வார் நடக்கும். ஓகே, ரைட். அடுத்தது 49 இருந்து 54 வரைக்கும், 56 63 வரைக்கும் மொத்தமாக 3 வார் வந்து பின் நடக்கும். இந்த 3 வாருமே ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஊரில் இருக்க சில தலைவர்கள்லாம் சண்டையை வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு வந்து சும்மா தான் எரிஞ்சிட்ருக்கே, நம்ம போய் குளிர்காயலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பங்காளி பிரிட்டிஷ் தான் இதில் வந்து பின்னாக வின் பண்ணுவாங்க. என்ன தான் வந்து பின்னாக வின் பண்ணியிருந்தாலும் சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நவாபுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நவாபுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு பெரிய லாஸ் இதில் வந்து பின்னாக இருக்கும் ஃபினான்ஷியலாக. இருந்தாலும் பிரிட்டிஷ்க்கு என்ன ஆசை அப்படின்னா நாட்டை வந்து பின்னாக பிடிச்சாகணும், என்ன இருந்தாலும் நம்மளோட கொடி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. அப்போது நவாப் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதில் ஏற்பட்ட இழப்புக்காக சவுத் இந்தியாவில் டேக்ஸ் வந்து பின்னாக வாங்குறது, ரெவன்யூ வந்து பின்னாக பண்ணுறது, வரி வசூலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கப்படுற மாதிரி பர்மிஷன் இங்கே வந்து பின்னாக கொடுத்துருவாங்க. ஸோ யார் வீட்டு இடத்துக்கோ நவாப் என்ன பண்ணுவார், நீங்கள் போய் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம பங்காளி சும்மாவே வந்து பின்னாக ஆடுவாங்க, சலங்கை கட்டி விட்டாச்சு ஆடாமல் இருப்பாங்க, இன்னும் நிறைய வந்து பின்னாக ஆடிருப்பாங்க, ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ரைட். அப்போது கர்நாடிக் வார் ஒரு முக்கியமான ரோலிங்கை ப்ளே பண்ணியிருக்கு, அதை நம்ம வந்து பார்ப்போம். கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லும் போது அதில் அடையார் வார் வந்து பின்னாக வரும், அந்த ஆம்பூர் போர் வரும், ஆற்காட்டு போர் வரும், நிறைய வார் இருக்குது, தனியாக வந்து பின்னாக கவர் பண்ணிப்போம், ரைட். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பாளையம், பாளையக்காரர்கள் அப்படின்ற ஒரு விஷயம், ரைட். பாளையம் அப்படின்னா என்ன என்ன சொல்கிறாங்கன்னா பாளையம் அப்படின்னு சொல்லும் போது மிலிட்ரி கேம்ப் இல்லைனா லிட்டில் கிங்டம், இராணுவ முகாம் இல்லைன்னா ஒரு சின்ன அரசு அப்படின்ற மாதிரியே குறிப்பிடுறாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, எக்ஸாமில் கேட்கலாம், மறக்காமல் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ இந்த பாளையம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பங்காளியான பிரிட்டிஷ்க்கு வாயில் வந்து பின்னாக வரல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாளையமும் போலிகர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பின்னாக அழைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய கிங்டமுக்கு சின்ன கிங்டம் கப்பம் வந்து பின்னாக்கா கட்டணும். ஒரு பெரிய ராஜா வந்து பின்னாக இருக்காரு, ஒரு குட்டி ராஜா அவங்களுக்கு டேக்ஸ் வந்து பின்னாக கட்டணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் போலிகர்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து பின்னாக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த பாளையம் அப்படின்னு சொல்லும் போது வேலையபிள் மிலிட்ரி சர்வீசஸ் பை இண்டிவிஜுவல், தனிநபரின் இராணுவ சேவையை பாராட்ட. நம்ம என்ன பார்த்தோம், பாளையம் அப்படின்னா ஒரு குட்டி அரசு அப்படின்னு பார்த்தோம். ஒரு தனிநபர் மிலிட்ரி சர்வீஸில் பக்காவாக செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. எதை பேஸ் பண்ணி, மிலிட்ரி சர்வீஸை பேஸ் பண்ணி. இது எக்ஸாமில் வந்து கேட்கலாம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும், புரியுதா? ஓகே. இந்த பாளையம் அப்படின்ற வார்த்தை எப்போ வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது, வாரங்களில் காக்கத்திய டைனஸ்டி வந்து நாங்கள் இருப்பாங்க, அந்த டைமில் பிரதாபருத்ரா ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகள் இன்னும் வந்து பின்னாக ப்ராப்ளம் அடையுது. தமிழ்நாட்டில் 1529 மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் இன்னும் ஃபேமஸாக ஆரம்பிக்குது. இந்த பாளையக்காரர்கள் அவங்க வேலை என்ன அப்படின்னா காசு ரெவன்யூ வந்து பின்னாக்கா கலெக்ட் பண்ணணும்,
ஒரு நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு வந்துட்டுனா சீராக அவங்க வந்து பார்த்துக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான வேலையை வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க பார்க்குற போலீஸ் டியூட்டிக்கான பேர் படிக்காவல் இல்லைனா அரசு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு பாளையம் அப்படின்ற விஷயத்துக்கான சில டெஃபினேஷன்ஸ். ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே போதுமானதும், புக்குலேயும் இவ்வளோ தான் வந்து இருக்கும், இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் இதான் வந்து கேட்டிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நான் டெஸ்ட் கொடுக்கும்போது நாங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. ஸோ பாளையக்காரர்கள் அப்படின்னா மொத்தமாக 72 பேர் இருக்காங்க அப்புறம் மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வெஸ்ட் பாளையக்காரர்கள் அதாவது மேற்கு பாளையக்காரர்கள், கிழக்கு அப்புறம் மாதிரி இங்கே பிரிக்கிறாங்க. மேற்கு பொறுத்த வரைக்கும் மறவர்கள் அப்படின்னும், கிழக்கை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பாளையக்காரர்கள் அப்புறம் மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா, ஒன்று இதை ஃபுல்லாக மக பண்ணுங்கள், இல்லை இதை ஃபுல்லாக மக பண்ணியாகணும். ஏன் அப்படின்னா எக்ஸாமில் என்ன பண்ணலான்னா, யாரெல்லாம் வந்து வெஸ்ட் பக்கம் வந்து வராங்க கேள்விகள் கேட்கலாம், ஈஸ்ட் பக்கம் வர கேள்வி கேட்க முடியும். ஸோ மறக்காமல் ரெண்டுமே நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும். ஓகே ரைட். நம்ம ஒரு சில ஷார்ட்கட் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சில வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். எக்ஸாம்பிள், கட்டபொம்மன் அப்படின்னா எட்டயபுரமும் நாகாலபுரமும் பாஞ்சாலங்குறிச்சும் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலே ஈஸியாக வந்து பின்னாக பண்ணிட முடியும். ஓகே. ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்காரு, பிரிட்டிஷை போட்டு சாத்து சாதுன்னு சாத்தியிருக்காரு. அப்போ சாத்தூர் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ஈஸ்ட்டு பாளையக்காரர்களை கட்டபொம்மன் நாங்கள் வந்தாச்சு, வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புலிதேவர் இங்கே வந்து பின்னாக வராரு. புலி வருது அப்படின்னா சிங்கமும் இங்கே வந்து பின்னாக வந்துடணும். ஸோ புலிதேவர் சிங்கம்பட்டி அப்படின்ற விஷயம். ஓகே, நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெஸ்ட்டு வந்து பார்க்குறோம் இல்லையா. இப்போ இந்தியாவோட வெஸ்ட்டில் என்ன இருக்குது உங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பின்னாக இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸு. அப்போது மலை அதிகமாக இருக்குது, ஸோ ஊத்து மலை. ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் 4 ஆப்ஷன் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் சொல்கிற விடையும் ஈஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஈஸியாக மக பண்ணிட முடியும். இதை மக பண்ணிட்டா இதை தாண்டிய வர விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெஸ்ட்டு வந்து கவர் ஆகிடும். முடிஞ்சுதான், இதான் வந்து நான் இன்ட்ரோ பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறது யார் அப்படின்னா புலிதேவர். இவர் தான் முதல்ல வந்து பின்னா வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லைனாக வந்து பின்னாக பார்ப்போம். இந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப வந்து அவசியம். இதுக்கான PDF நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும், அங்கே நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. ஓகே ரைட். என்ன விஷயம்னா, புலிதேவர் இந்த வருஷங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மஃபூஸ்கான் இவர் யார், ஆர்கட் நவாபோட பிரதர் ரைட்டா. இவரும் நம்ம பங்காளியில் சேர்ந்த கொலனல் ஹெல், ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருநெல்வேலி பிடிக்கிறதுக்கு வந்து பின்னாக போகிறாங்க. ஓகேவா, போகிற வழியில் மதுரை சும்மா தான் இருக்குது அப்படின்ட்டு மார்ச் மாதம் 1755 மதுரையை கேப்சர் பண்ணிடுறாங்க. பாருங்கள், மார்ச் மாதம் MA மதுரை MA யார் பிடிக்கிறாங்க, மஃபூஸ்கான். திருநெல்வேலி பிடிக்க போகும்போது மதுரையை வந்து பின்னாக பிடிச்சிடுறாங்க. ஆனால் திருநெல்வேலி பிடிக்கலான்னு போகும்போது அங்கே புலி வந்து பின்னாக இருக்குது, பிடிக்க முடியல. திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. எல்லாமே முக்கியமான சில ஃபேக்ட்டு, நான் அதை மட்டும் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மதுரைக்கே உள்ளே வந்து பின்னாக வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படியாவது திருநெல்வேலி பிடிச்சாகணும் அப்புறம் பிளான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மியானா முதுமியா நபிகான் கட்டக், இல்லை எல்லாமே பேர் மட்டும் தான், தமிழில் போடல அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க. பேர் நீங்கள் தமிழில் வந்து பின்னால் எழுதிக்கலாம் ரைட்டா. இவங்க எல்லாம் யார் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் சந்தா சாஹேப். இப்போ இந்த சந்தா சாஹேப் யாரும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கர்நாடிக் வார வந்து பின்னாக படிச்சிருக்கணும். கர்நாடிக் வாரம் படிக்காமல் அடம் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் மாட்டிப்பீங்க. எல்லா விஷயமும் மக பண்ணிட்டு போயிட முடியாது. மக பண்ணிட்டு போனாலும் எக்ஸாமில் சில விஷயங்கள் புரிஞ்சால் தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ சந்தா சாப் இவர் யார், ஃப்ரெஞ்சோட சப்போர்ட்டாக வந்து பின்னாக இருக்கார். ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் அப்படின்னா பிரிட்டிஷுக்கு சண்டை தான் இல்லையா, எதிரிகை நண்பர் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க எல்லாம் ஒன்றா வந்து பின்னாக இருக்காங்க. ஓகேவா, இப்போ புலிதேவர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக வேலையை பார்க்கறதுனால இந்த மியான்னா முடிமியா நபிகான் கட்டக் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, புலிதேவர் கூட கூட்டணி வந்து பின்னாக அமைச்சிடுறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஆர்காட் நாவாவும் பிரிட்டிஷும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பின்னாக அமைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட்டணிக்கு பஞ்சமே கிடையாது, ஆனால் அது வேறு கூட்டணி, இப்போ வேறு கூட்டணி. சரி பார்ப்போம். ஸோ கூட்டணி எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா எல்லோரும் ஒன்றா வந்து பின்னாக சேர்றாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. இல்லை யார் மட்டும் இல்லை அப்படின்னா கட்டபொம்மன் இதில் வந்து பின்னாக வரமாட்டார். இது முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம், சிவகிரி பாளையக்காரரும் உள்ளே வந்து பின்னாக வரமாட்டாங்க. ஸோ புலிதேவர் சண்டை போடும்போது எல்லோரும் புலிதேவர் பக்கம் இருந்தாலும் கட்டபொம்மனும் சிவகிரி பாளையக்காரரும் மட்டும் இது உள்ளே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ கிளியராக பார்த்து புக்கில் பார்த்துருப்பீங்க, சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட். ஸோ பிரிட்டிஷ் அவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரமும் புதுக்கோட்டை அந்த ரெண்டு ராஜாவும் ஒன்றா வந்து பின்னாக சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துல ஹைதர் அலி உள்ளே வந்து பின்னாக வரமாட்டார். காரணம் என்ன அப்படின்னா ஹைதர் அலி பொறுத்த வரைக்கும் எனக்கே வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மராத்தா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். இதன் காரணமாக ஹைதர் அலி உள்ளே வந்து பின்னாக வந்திருக்க மாட்டார். இதுவும் எக்ஸாமில் ஒரு பாயிண்ட்டாக வந்து கேட்கலாம். புரியுதா? ஸோ புரியதை கூட சண்டை வந்து பின்னாக போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பிக்கும் போது சந்தா ஷாபிகோட அந்த கூட்டணி ஆட்கள் புலிதேவர் ஒன்றா வந்து பின்னாக சேர்றாங்க. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் புதுக்கோடி ஒன்றா சேர்ந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ சண்டை வந்து பின்னாக ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னா களக்காடு, அதுதான் களக்காடு போர் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல மஃபூஸ்கான் என்ன பண்ணுறாரு,
திருநெல்வேலிக்கு வந்து பின்னாக போகிறாரு. திருநெல்வேலிக்கு போகும்போது பிரிட்டிஷோட 1000 சிப்பாயும் நவாபோட 600 சிப்பாயில் வந்து பின்னாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமாக 1600 பேர். பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக புலிதேவருக்கு திருவான்கூர் சமஸ்தானம் சேர்ந்த 2000 ஆர்மி மீன்ஸ் உள்ளே வந்து பின்னாக வந்துடுறாங்க. இங்கே 1600, இங்கே 2000 பேர் வந்து பின்னாக இருக்காங்க. இதன் காரணமாக இவங்களை செஞ்சு விட்டுறாங்க. யார் வின் பண்ணுறா? புலிதேவர் இங்கே வின் பண்ணிடுறாரு. புரியுதா? ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, புலிதேவர் அண்ட் யூசப் கான் இவங்க உள்ளே வந்து பின்னாக வராங்க. இல்லை, யூசப் கான் பார்த்தீங்கன்னா ஒரு பாவப்பட்ட கேரக்டராக வந்து பின்னாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். இந்த இடத்துல புலிதேவர் என்ன பண்ணுறாரு? திருநெல்வேலியில் ஒரு டாமினன்ஸாக வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் தான் ராஜா பிரமர், எல்லாம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கேன். இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, யூசப் கான் இல்லைனா கான் ஷாஹிப் இல்லைனா மருது நாயகம், மூணுமே ஒரே பேர் தான். எனக்கு இன்னொரு பேர் இருக்க பண்ணுற மாதிரி மூணு பேரும் ஒரே ஆள் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் போயிட்டு திருநெல்வேலி அட்டாக் பண்ணும் அப்புறம் மாதிரி ஆசைப்பட்றாரு. பட் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போன இடம் எல்லாமே சண்டை வந்து பின்னாக வலிக்கிறது. இவங்க வேலை என்ன? ஃப்ரெஞ்சு, ஹைதராலி, மராத்தாஸ் இவங்க கூட சண்டை போட்டதுனால நம்ம யூசப் கானுக்கு தேவையான ஆர்ம்ஸை வந்து பின்னாக கொடுக்க முடியல. இவருக்கான ஆர்ம்ஸு கன்ஸ் எல்லாம் எப்போ வருது அப்படின்னா, செப்டம்பர் மாதம் தான் வந்து பின்னாக வருது. 2 மாதம் வந்து பின்னாக ஆகிடுச்சு, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல சண்டை வந்து ஆரம்பிக்குது. சண்டை ஆரம்பிக்கும் போது யூசப் கான் என்ன பண்ணிடுறாருன்னா, நெற்கட்டும் செம்மல், வாசுதேவன் நல்லூர், பனையூர் இந்த மூணு பேரும் வந்து பின்னாக பிடிச்சி வச்சிடறாரு. ஓகேவா? இதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஞ்சுக்கு சண்டை போட்டு பாண்டிச்சேரி வந்து பின்னாக பிடிச்சிடுறாங்க. அப்போ இந்த பாண்டிச்சேரியை பிடிக்கும் போது கர்நாடக வரும் பெருசாக உள்ளே வந்து பின்னாக போய்கிட்டுருக்கும். இதில் முக்கியமான ஊர் நெற்கட்டு சேவல். ஏன் அப்படின்னா, ஒரு புலிதேவரோட ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இங்கே வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. சரிப்பா, நல்லா தான் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. யூசப் கான் வின் பண்ணிட்டாரு. யூசப் கானோட பரிதாபம் நல்லா என்ன அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, வின் பண்ணதுக்கு அப்புறமா சும்மா இருந்திருக்கலாம். பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியில் வேலையை வந்து பின்னாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தலைமைக்கிட்ட எந்த ஒரு பர்மிஷனுமே வாங்காமல் புலிதேவர் கூட போய்ட்டு சில சமரசம் வந்து பின்னாக பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன வந்து பின்னாக பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சமரசம் வந்து பின்னாக பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அனுப்பின ஆள் தான் நீனு, என்னை கேட்காம நீ எப்படி பஞ்சாயத்து பேசலாம் அப்படின்னு யூசப் கான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தூக்கில் வந்து பின்னாக்க போட்டுடுறாங்க. ஸோ நம்பி வேலை பார்க்க வந்தார், பஞ்சாயத்து பேசினால தூக்கில் போட்டாச்சு. எந்த வருஷம்? 1764 தூக்கில் வந்து பின்னாக்க போட்டுறாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, தேச துரோக வழக்கில் உள்ளே வந்து பின்னாக்க போட்டுறாங்க. இதுக்கு சண்டை போடாமல் முன்னாடியே ஒன்றா வந்து பின்னாக சேர்ந்துருக்கலாம், வேறு மாதிரி போயிருக்கும். கஷ்டப்பட்டு சண்டை போட்டு 2 மாதம் வெயிட் பண்ணி தூக்கில் வந்து பின்னாக்க போட்டாங்க. ஸோ யூசப் கான் கதை முடிஞ்சு போச்சு, செஞ்சு விட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, யூசப் கான் செத்து போனதுனால புலிதேவர் என்ன பண்ணிடார் அப்படின்னா, சரி அவரே வந்து பின்னாக போயிட்டார் அப்படின்ட்டு திரும்ப நெற்கட்டு செவலை வந்து பின்னாக பிடிச்சிடுறாரு. இருந்தாலும் கேப்டன் கேம்பல் திரும்ப என்ன பண்ணுறதுனா பிடிச்சிடுறாங்க. இதன் காரணமாக புலிதேவர் எஸ்கேப் ஆகிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போனால் யாருக்கும் வந்து பின்னாக தெரியல, ஹிஸ்ட்ரி வந்து பின்னாக முடிச்சிடுறாங்க. இதுதான் புலிதேவருக்கான சில வரலாறுகளை வந்து பின்னாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம், போதுமானதாக வந்துருக்கும். ஓகே, ரைட். இதில் முக்கியமான கான்செப்ட் யார் அப்படின்னா, ஒண்டி வீரன். ஸோ ஒண்டி வீரன் பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டையில் வந்து ஒரு கையை வந்து பின்னாக்க போயிடும். இவர் புலிதேவரோட ஒரு ஆர்மியை வந்து பின்னாக்கா லீட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு சின்ன ஃபேக்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து யார் அப்படின்னா, வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா ஜான்சி ராணி அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜான்சி ராணியை தான் நார்த் இந்தியா வேலு நாச்சியார் அப்புறம் மாதிரி சொல்லணும். ஏன்னா ஜான்சி ராணி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிறந்துட்டாங்க, அந்த வேலையில் வந்து பின்னாக பார்த்துட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம், ரைட். ஓகே, ஸோ எப்போ வந்து பின்னாக பிறக்கிறாங்க, 1730 வந்து பின்னாக பான் ஆகிறாங்க. யாருக்கு அப்படின்னா, ராமநாதபுர ராஜாவான செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து மகளாக வந்து பின்னாக பிறக்கிறாங்க. ஒரே ஒரு பெண் வரிசை மட்டும்தான், ஆண் வரிசை கிடையாது. இந்த முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஃப்ரெஞ்ச் தெரியும், உருது வந்து பின்னாக தெரியும். இந்த உருது ஒரு முக்கியமான ரோல் வந்து பின்னாக ப்ளே பண்ணும், பின்னாடி நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். ஓகே, ரைட். 16 வயசில் முத்து வடுகுநாதரை வந்து பின்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா, சிவகங்கையோட ராஜா வந்து பின்னாக இருக்கார். முடிஞ்சுதான். இந்த இடத்துல 1772 ஆர்காட் நவாபும் போஞ்சூர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் காளையார் கோயிலில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்டாக் பண்ணும் போது வேலு நாச்சியரோட ஹஸ்பண்டை வந்து பின்னாக்க போட்டு தள்ளிடுறாங்க. அவர் வந்து பின்னாக காலி ஆயிடுறாரு. வேலு நாச்சியார் விடையை வந்து பின்னாக ஆயிடுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. தலைமறைவாக இருக்காங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னா, 8 வருஷம் திண்டுக்கல்லில் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோபால நாயக்கர் விருபாக்சில் வந்து பின்னாக்க அவங்க தங்கியிருந்துறாங்க. இதெல்லாமே ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்களும் ஒரு கூட்டணி வந்து பின்னாக அமைக்கிறாங்க. ஸோ கூட்டணி அரசியலில் எல்லாத்துலேயும் வந்து பின்னாக வரும். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கூட்டணி என்ன அப்படின்னா, கோபால நாயக்கர், இன்னொன்று ஹைதராலி. முக்கியமான ஃபேக்ட்டு, இவங்க சார்பாக தளவாய். தளவாய் அப்படின்னா ஆர்மியோட சீஃப் அப்படின்ற விஷயம் யார் அப்படின்னு சொல்லும் போது, தாண்டவராய் தான் வந்து பின்னாக இருப்பார். இவர் வேலு நாச்சியர் சார்பாக ஒரு லெட்டரை வந்து ஹைதராலிக்கு வந்து பின்னாக எழுதுறாரு. என்ன எழுதுறார் அப்படின்னா, நாங்கள் பிரிட்டிஷை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் வேணும் அப்புறம் மாதிரி நீங்கள் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
வேல் நாச்சியாருக்கு உருது வந்து பின்னாக பேச தெரியும், ஈஸியாக வந்து பின்னாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், அதே வந்து பின்னாக சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களோட துணிச்சல் வந்து பின்னாக பாராட்டி ஹைரில் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கமாண்டரான சைதலுக்கு சொல்லி அனுப்புறாரு, எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதன் காரணமாக வேல் நாச்சியார் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக ஆகுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, மருது பிரதர்ஸோட சப்போர்ட்டில் திரும்ப இவங்க குயினாக வந்து பின்னாக ஆயிடுறாங்க. இந்த ஊருக்கு சிவகங்கைக்கு குயினாக வந்து பின்னாக்க வந்துடுறாங்க. ஓகேவா, ரைட். இதுக்கப்புறம் திண்டுக்கல் லீக் வந்து பின்னாக நடக்குது. திண்டுக்கல் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா கோபால நாயக்கர் வந்து ஹெட் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் பார்க்கும்போது மணப்பாறை லட்சுமி அண்ட் பூஜை நாயக்கர் தேவப்பட்டினம், இது மூணுமே எக்ஸாம் ஃபேக்ட். யார் யார் திண்டுக்கல் லீக்ல வந்து ஜாயின் பண்ணாங்க அப்புறம் மாதிரி கேட்பாங்க, இதை பார்த்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இவ யார் அப்படின்னு சொல்லும் போது திப்பு சுல்தானோட ஃப்ரெண்டு கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான ஏரியா வச்சு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறமா அவரோட அந்த பிரதருக்கு ஊமதுரை அங்கே வந்து பின்னாக ஜாயின் பண்ணிப்பார். 1901 வந்து பின்னாக இறந்து போயிடுறாரு. ஓகேவா, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான சில எக்ஸாம் ஃபேக்டாக வந்துருக்கும், ரைட். குயிலி, குயிலி யார் அப்படின்னு சொல்லும் வேலு ஒரு ஃப்ரெண்டாக வந்து பின்னாக இருக்காங்க. உடையாள், இந்த உடையாள் அப்படின்ற ஒரு உமன் சோல்ஜர் யூனிட்டுக்கு ஹெட்டாக தான் வந்து பின்னாக இருப்பாங்க. உடையாள் யார் அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண்ணாக வந்திருப்பாங்க. இந்த உடையாளுக்கிட்ட நம்ம பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குயிலியை பார்த்தா இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க, பட் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இதன் காரணமாக உடையாள போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. ஸோ அதன் நினைவாக உடையாள் உமன் சோல்ஜர் யூனிட் வந்து பின்னாக இருக்கும். அந்த யூனிட்டுக்கு குயிலி வந்து தலைமை தாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல ஹியூமன் பாம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த விஷயத்தை குயிலி அப்பயும் வந்து பின்னாக பண்ணியிருப்பாங்க. 1780 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே உடம்புல மொத்தமாக தீ வந்து நாங்கள் எரிச்சிக்கிட்டு பிரிட்டிஷ் இந்த பாம்ஸு கன்னெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே அப்பயும் வந்து நாங்கள் விழுந்துருவாங்க. இதன் காரணமாக அவங்களோட குடன் மொத்தமாக வந்து பின்னாக்கா காலியாகிடும், மொத்தமாக செஞ்சு விட்ருப்பாங்க, ரைட். இதான் குயிலியோட சில ஃபேக்ட்ஸில் வந்து பின்னாக்க உண்டு. ஓகே, ரைட். ஸோ சவுத் இந்தியா ரெபலையும் இதுக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் தான் சில சம்பவம்லாம் வந்து பின்னாக இருக்கும். நம்ம அந்த படத்தில் வந்து பின்னாக பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் நாத்து நட்டாயா கலை பறித்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனை, இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் வந்து பின்னாக வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண விஷயங்கள் பாளையக்காரர்கள் புலிதேவர் வேல் நாச்சியார் ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் இதை ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டாலே எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா அந்த நோட்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன், இந்த நோட்ஸை கொண்டு போயிட்டு புக்கை எடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, நீங்கள் டாபிக் ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சாச்சு. ஒரு ஒரு 15 நிமிஷம் மட்டும் தான் டாபிக் பக்காவை முடிச்சிருக்கோம். பார்ட் 2 வந்து பின்னாக வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான PDF நான் மொத்தமாக ரெடி பண்ணி வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் வந்து பின்னாக வரும், அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். கிளியர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.